சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, தென்கொரியா, வியட்நாம், தாய்லாந்து மற்றும் வத்திக்கான் ஆகிய நாடுகளிடமிருந்து ஒத்துழைப்புக்கான நல்ல செய்திகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. இலங்கையர்களுக்கு அதிக தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப் போகின்றோம் என்று தென்கொரியா தெரிவித்திருக்கின்றது. நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் சுவிட்சர்லாந்தின் நிபுணத்துவத்தை இலங்கைக்கு உதவியாக வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று சுவிட்சர்லாந்து தெரிவித்திருக்கின்றது. அதேபோன்று ஜெர்மனி மனிதவள அபிவிருத்தியில் ஜெர்மனியின் 70 வருட அனுபவத்தை இலங்கைக்கு நிச்சயமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றது. மேலும் வியட்நாமிலிருந்தும் தாய்லாந்திலிருந்தும் ஒத்துழைப்புக்கான செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அதேபோன்று வத்திக்கானில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருப்போம் என்று வத்திக்கான் தெரிவித்திருக்கிறது. மேலும் இலங்கையின் சுங்க திணைக்களம், ஜனாதிபதிக்கும் சுங்க திணைக்களம் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்திகள் குறித்துத்தான் இந்த காணொளியிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம். இலங்கைக்கான வத்திக்கான் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி வணக்கத்துக்குரிய பிரெயின் உதைக்வே ஆண்டகை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதி அலுவலகத்திலே சந்தித்திருந்தார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த வத்திக்கான் பிரதிநிதி, கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரும் இறைமை மிக்க வத்திக்கான் அரசின் பரிசுத்த பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் அவர்களின் உளப்பூர்வமான வாழ்த்துச் செய்தியை ஜனாதிபதிக்கு கையளித்தார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கை வெற்றி மற்றும் சுபீட்சத்தை நோக்கி பயணிக்கும் என தெரிவித்த வத்திக்கான் பிரதிநிதி உதைக்வே ஆண்டகை அதற்காக தாம் மனமாற வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார். இலங்கையின் எதிர்காலம் குறித்து தனது சாதகமான கருத்தை வெளிப்படுத்திய உதைக்வே ஆண்டகை, மக்கள் எதிர்பார்க்கும் வகையில் நாட்டில் ஏற்கனவே சிறப்பான அபிவிருத்திகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். அது தொடர்பான ஜனாதிபதியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டிய அவர், அந்த முயற்சிகள் அனைத்திற்கும் வத்திக்கான் ஆதரவளிக்கும் என்று தெரிவித்தார். இலங்கை எதிர்கொண்ட மிகவும் மோசமான அனுபவமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்த உதைக்வே ஆண்டகை, அது தொடர்பில் வெளிப்படைத்தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முயற்சியையும் பாராட்டினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதி மற்றும் நியாயத்தை வழங்குவதற்காக ஜனாதிபதியின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு வத்திக்கானின் முழு ஆதரவையும் வழங்குவதாக உதைக்வே ஆண்டகை உறுதியளித்தார். இலங்கைக்கும் வத்திக்கானுக்கும் இடையிலான வலுவான இராஜதந்திர உறவுகள் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இலங்கை நாடு மற்றும் இலங்கை நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு ஜனாதிபதியும் வத்திக்கான் பிரதிநிதியும் உடன்பாடு தெரிவித்திருந்தார்கள். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வோல்ட் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்திருக்கின்றார். இதன்போது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மற்றும் அந்நாட்டு மக்களின் வாழ்த்துக்களையும் ஜனாதிபதிக்கு தெரிவித்திருந்தார். இலங்கையில் தற்போது செயற்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் ஊடாக சுவிட்சர்லாந்து இலங்கைக்கு ஆதரவளிக்க உறுதி பூண்டுள்ளதாக உறுதிப்படுத்திய தூதுவர், ஊழலுக்கு எதிரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முயற்சிகளுக்கு சுவிட்சர்லாந்து ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தினார். நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் சுவிட்சர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இதன்போது எடுத்துரைத்த அவர், பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் அந்த துறைகளில் இலங்கைக்கு ஆதரவை வழங்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் அரசியலமைப்பு, மறுசீரமைப்புகள் மற்றும் தொழிலாளர் இடம்பெயர்வு ஆகிய பகுதிகள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. அந்த துறைகளில் இலங்கையின் திறன்களை மேலும் மேம்படுத்துவதற்கு சுவிட்சர்லாந்து ஆதரவை வழங்கும் என்று தூதுவர் ஸ்ரீவோல்ட் உறுதியளித்தார். இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான வலுவான இராஜதந்திர உறவுகளையும் இலங்கையின் நிலைபேறான அபிவிருத்தி மற்றும் நிர்வாக விடயங்களில் தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சுவிட்சர்லாந்தின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் தூதுவர் மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தார். அதேபோன்று இலங்கைக்கான ஜெர்மன் தூதுவர் பெலிக்ஸ் நியூமன் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்தார்.
ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டியமைக்காக ஜெர்மன் ஜனாதிபதி ஓலாஃப் ஸ்கோல்ஸின் வாழ்த்துச் செய்தியை அவர் ஜனாதிபதிக்கு வழங்கி வைத்ததோடு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு நிரந்தர பங்காளியாக ஜெர்மனி உறுதி பூண்டுள்ளதாக இந்த சந்திப்பின் போது தூதுவர் பெலிக்ஸ் நியூமன் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பில் ஜெர்மனிக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் பரஸ்பர நலன்களின் அடிப்படையில் அந்த ஒத்துழைப்பை மேலும் பேணுவதற்கு ஜெர்மனி கொண்டுள்ள அக்கறையையும் தூதுவர் வலியுறுத்தியிருந்தார். மனித வள அபிவிருத்தியில் ஜெர்மனியின் 70 வருட அனுபவத்தை வலியுறுத்திய தூதுவர் இலங்கையில் மனித வள அபிவிருத்தியை வலுப்படுத்த தனது ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். மேலும் இலங்கையின் தொழில்நுட்ப கல்வித்துறையில் முக்கிய பங்காற்றுகின்ற கட்டுப்பெத்த மற்றும் கிளிநொச்சி ஆகிய 2 ஜெர்மன் தொழில்நுட்ப கல்லூரிகளின் செயற்பாடுகளை மேலும் மேம்படுத்துவதற்கு ஜெர்மன் உதவி வழங்கும் எனவும் தூதுவர் குறிப்பிட்டார். இலங்கையில் அரசு சேவையின் வினைத்திறனை அதிகரிக்க ஜெர்மனி ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக தூதுவர் மேலும் தெரிவித்திருந்ததோடு இலங்கையின் ஏற்றுமதி திறனுக்கு அமைவாக இலங்கைக்கு சிறந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த ஆர்வம் காட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கையையும் விடுத்திருந்தார். தூதுவர் நியூமன் இலங்கைக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் குறித்து மேலும் கவனம் செலுத்தியதுடன் அந்த வாய்ப்புகளை கண்டறிந்து ஜெர்மன் தொழில் சந்தையில் நுழைய முயற்சிக்குமாறு இலங்கைக்கு அழைப்பு விடுத்தார். இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் செழுமைக்கு ஜெர்மனியின் தொடர்ச்சியான ஆதரவை வலியுறுத்திய தூதுவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தினார். இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் ஜனாதிபதியை நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்திருந்ததோடு தென்கொரிய அரசாங்கத்தின் வாழ்த்துச் செய்தியையும் கையளித்திருந்தார். இலங்கைக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு தென்கொரியாவின் அர்ப்பணிப்பை தூதுவர் மியோன் லீ உறுதிப்படுத்தியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவு குறித்தும் நினைவு கூர்ந்திருந்தார். இலங்கைக்கு அந்நிய செலாவணி அனுப்புவதில் தென்கொரியா 6வது இடத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட தூதுவர் தென்கொரியாவில் உள்ள இலங்கையர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டுக்கு பணம் அனுப்பும் தொகையை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் கொரிய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா செல்வதற்கு ஈர்ப்புள்ள நாடாக இலங்கையை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு பொருளாதார ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பில் உறுதியளித்த தூதுவர் தென்கொரியாவும் கடந்த காலங்களில் இவ்வாறான பொருளாதார சவால்களை எதிர்கொண்டதாகவும் கொரியா பெற்ற அனுபவத்தை இலங்கையும் பயன்படுத்தி வெற்றி கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார். கொரியா எக்ஸிம் வங்கியின் முதலீட்டை அபிவிருத்தியின் முக்கிய அங்கமாக கருதி இலங்கையின் கிராமப்புற வறுமையை ஒழிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டிருந்தது. மேலும் தென்கொரிய தூதுவர் மியோன் லீ சுகாதார பாதுகாப்பு, ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் காலநிலை மாற்றத்தை மட்டுப்படுத்தல் ஆகிய துறைகளில் கொரியாவின் ஆதரவை உறுதி செய்திருந்ததோடு தென்கொரியாவில் தொழில் வாய்ப்பை எதிர்பார்க்கும் இலங்கையர்களை சிறந்த முறையில் தயார்படுத்தும் வகையில் கொரிய மொழி கல்வியை இலங்கையில் விரிவுபடுத்துவதற்கு தென்கொரியாவின் விருப்பத்தை மேலும் வலியுறுத்தியிருந்தார். வியட்நாம் தூதுவர் ட்ரின் தி டெம் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்திருந்தார். இதன்போது நேரடி வெளிநாட்டு முதலீடு மற்றும் வர்த்தகத்துறையில் வியட்நாம் அடைந்துள்ள வெற்றிகள் குறித்து இங்கு அவதானம் செலுத்தப்பட்டிருந்தது. இலங்கையின் அந்த துறைகளை அபிவிருத்தி செய்வதற்கு வியட்நாமின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்திருந்தார். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான பௌத்த மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருந்தது. இலங்கையை வியட்நாம் சுற்றுலா பயணிகளின் முன்னணி தளமாக மாற்றுவதன் மூலம் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான உறவுகளை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் குறித்து கண்டறிவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தூதுவர் உறுதியளித்தார். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான இராஜதந்திர பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் அர்ப்பணிப்பு தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் மேலும் வலியுறுத்தப்பட்டது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியின் ஆட்சிக்கு தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்த தாய்லாந்து தூதுவர் புதிய அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளை நனவாக்குவதற்கு தாய்லாந்து அரசாங்கம் ஆதரவளிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்.
நேற்றைய தினம் ஜனாதிபதியை தாய்லாந்தின் தூதுவர் சந்தித்திருந்தார். இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் அண்மையில் கைச்சாத்திடப்பட்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் நன்மைகள் பற்றியும் தாய்லாந்து தூதுவர் விளக்கம் அளித்ததோடு அது பரஸ்பர பொருளாதார நன்மைகளை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இலங்கையில் தாய்லாந்து முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக குறிப்பாக உள்ளூர் பழங்கள் மற்றும் பொருட்களை பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. தாய்லாந்தின் சுற்றுலாத்துறையின் வெற்றிக்கு உதவிய காரணிகள் குறித்து ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்த தாய்லாந்து தூதுவர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் இலங்கையுடன் ஒத்துழைப்புடன் செயற்பட விருப்பம் தெரிவித்தார். இலங்கையின் வரலாற்று பௌத்த பாரம்பரியத்திற்கு விசேட முக்கியத்துவம் அளித்து தாய்லாந்து சுற்றுலா பயணிகளின் முன்னணி இடமாக இலங்கையை மாற்றுவதற்கு தாய்லாந்தின் ஆதரவு கிட்டும் எனவும் அவர் உறுதியளித்தார். மேலும் இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையில் விசா இல்லாத சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்தும் இருதரப்பு கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்திய இந்த சந்திப்பு வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலா போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் வலியுறுத்தியிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை சுங்க திணைக்களம் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசாங்கத்தின் விரிவான பொருளாதார மற்றும் ஒழுங்குபடுத்தல் மறுசீரமைப்புகளுக்கு ஏற்ப இந்த இரண்டு திணைக்களங்களிலும் வருமானம் ஈட்டல் மற்றும் செயல்பாடுகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான மூலோபாய திட்டங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டிருந்தது. வருமான முகாமைத்துவம் மற்றும் வரி அறவீடுகளில் தாம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இரு திணைக்கள அதிகாரிகளும் இதன்போது ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர். இந்த பிரச்சினைகளை திறம்பட கையாள்வதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கும் சுங்க திணைக்களத்திற்கும் இடையில் வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் இங்கு வலியுறுத்தப்பட்டது. வரி சட்டங்களின் வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த அமுலாக்கத்தை உறுதி செய்தல், வரி ஏய்ப்பை தடுப்பது மற்றும் வருமான சேகரிப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. நன்றி நேர்களே, மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆருரன். தொடர்ந்தும் சமூகம் மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.